திருக்கயிலாத பெருந்தகை திருவாடுதுறை ஆதீனத்தில் சிவஞான செங்கோல் ஊற்றி வரும் சீர்வலி ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் என்று நம்புகிறோம். டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி நேயர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான ஒரு கிரக நிகழ்வு ஏற்பட போகின்றது. இந்த கிரக நிகழ்வு என்பது ஒரு அருமையான ஆன்மீக யோகத்தை ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தப் போகிறது. எனவே டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி நேயர்கள் அனைவரும் இந்த யோக காலத்தை மிக நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்வில் பல நன்மைகளை பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு சனி இணைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை விபரீதமாக நடத்தி காட்டப் போகிறது. ஐந்தாம் வீட்டு அதிபதி, எட்டாம் வீட்டு அதிபதி குருவும், ஆறாம் வீட்டு அதிபதி, ஏழாம் வீட்டு அதிபதி சனியும் மகர ராசியில் ஆறாம் வீட்டில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார்கள். ஆறு ஏழு எட்டாம் வீட்டு அதிபதிகள் ஆறில் இணைவது என்பது அவ்வளவு நல்லதாக சொல்லக்கூடியது அல்ல. உடல்நலம் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிவதால் சிம்மராசி நேயர்கள் இந்த குரு சனி இணைவு காலகட்டங்களில் உங்கள் உடல்நலத்தை மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வதுதான் நல்லது. உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிக அலைச்சல், நேரமற்ற நேரத்தில் உணவு உண்பது, உடல்நலத்தை கெடுக்கும் விஷயங்களில் ஆர்வம் காட்டுவது அல்லது ஈடுபடுவது என்று நீங்கள் இருந்தால் உங்கள் உடல்நலம் உங்களை பாடாய்படுத்திவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். நேரத்திற்கு தூங்குவது, நேரத்திற்கு உண்பது, சரியான யோகா உடல் பயிற்சி செய்வது என்பதுதான் உங்கள் உடல்நலத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்கிறோம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு சனி இணைவு கொஞ்சம் போதாத காலம்தான் என்று சொல்ல வேண்டும். சிம்மராசி நேயர்கள் தொல்லை, இடைஞ்சல், தகராறு, பிரச்சனை செய்பவர்களையே சுற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு சனி இணைவு காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். திடீரென பார்த்தால் உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்பது போல தோன்றும். உலகம் ஒரு பாதையில் சென்றால் நீங்கள் வேறொரு பாதையில் செல்வதாக உங்களுக்கே தோன்றி உங்களுக்குள் ஒரு பயம் ஏற்பட்டுவிடும். உலகம் உங்களை ஒதுக்கிவிட்டு நடப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே உலகத்திற்கு முன் உங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக நீங்கள் பல திட்டங்களை போட்டு பலரோடு இணைந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்வீர்கள் என்றாலும் கூட உங்கள் முயற்சிகள் பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பதிலை, சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை மட்டும் அக்கறையாக கொண்டு உடல்நலத்தை பாதுகாத்து வாருங்கள். வெகு விரைவில் காலம் மாறும்போது வருங்காலம் உங்களுக்கான காலமாகத்தான் மாறும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த குரு சனி இணைவு காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதுதான் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களானாலும் சரி, தொழில் முனைவர்களானாலும் சரி, பணியில் இருப்பவர்களானாலும் சரி, மாணவர்களானாலும் சரி, இளம் பெண்களானாலும் சரி, கலைத்துறையினர் என்றாலும் கூட யாராக இருந்தாலும் சிம்மராசியினராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரான சதி செயல்களை உங்களை சுற்றி இருப்பவர்கள் தான் செய்யப்போகிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிரிகள் நிச்சயம் அதிகமாவார்கள். எதிரிகளை வெல்வதற்காக நீங்கள் யாரோடு கூட்டணி சேர்ந்தாலும், யாரை உங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டாலும் அவர்கள் எதிரிகளோடு இணைந்து உங்களை வீழ்த்துவதற்கு வழிவகை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே சிம்மராசி நேயர்கள் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக தங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டால் மட்டுமே பெரும் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். ஒன்றை சமாளித்து முடிப்பதற்குள் இன்னொரு பிரச்சனை முன்வந்து நிற்கும். அடுத்து அதை சமாளித்து முடிப்பதற்குள் இன்னொரு பிரச்சனை முன்வந்து நிற்கும். இப்படி சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில். என்னடா இது, சிம்மராசி நேயர்களுக்கு இப்படியா என்று கேட்டு பயப்பட வேண்டாம். முன் செய்த தீவினையோ இங்கு வந்து மூண்டதுவே என்று சொல்வது போல குலதெய்வ வழிபாடும் நல்லோ இணக்கமும் மட்டுமே எதிரிகளை சமாளித்து வெல்வதற்கு உங்களுக்கு துணையாக நிற்கும். ஆகவே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு சனி இணைவு காலகட்டத்தில் கவனமாக இருப்பதுதான் நல்லது, நல்லது, நல்லது. குரு சனி கிரக இணைவு மிக முக்கியமான ஆன்மீக யோகத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதனால்
அந்த இணைவு ஏற்பட போகும் நாட்களை நாம் தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு உதவும். இந்த ஆண்டு நவம்பர் 2020 குரு சனி கிரக இணைவு நிகழப்போகிறது. அதாவது 20 நவம்பர் 2020 முதல் 5 ஏப்ரல் 2021 வரை முதலில் குருவும் சனியும் மகர ராசியில் இணையப்போகிறார்கள். அதற்கு பிறகு 15 செப்டம்பர் 2021 முதல் 21 நவம்பர் 2021 வரை குருவும் சனியும் மகர ராசியில் இணையப்போகிறார்கள். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் குரு அதிச்சாதமாக கும்பராசிக்கு சென்று மீண்டும் மகர ராசிக்கு வந்துவிடுவார். குறிப்பாக 16 டிசம்பர் 2020 முதல் 29 டிசம்பர் 2020 வரை இந்த 14 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக கருத வேண்டும். இந்த குரு சனி இணைவினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்த்தோம். பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நாம் செய்த வினைகளுக்கு ஏற்பத்தான் நம் வாழ்வில் பயன்கள் வருகின்றன. ஏற்கனவே செய்த வினைகளுக்கான பயனை அனுபவிப்பதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு அனுபவமாக வருகின்றன. நல்லன செய்திருந்தால் நல்ல அனுபவமாக இன்பம் கிடைக்கும், தீயன செய்திருந்தால் தீய அனுபவமாக துன்பம் கிடைக்கும் என்பதுதான் வேதம் ஆகமம். ஆகவே பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்த துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த வகையிலும், அதாவது மற்ற உயிர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளில் தவம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் என்று சொன்னால், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அதாவது உற்ற நோய் நோன்றல், தனக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். ரெண்டாவது, உயிருக்கு உருகன் செய்யாமை மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது. இந்த இரண்டும் தான் தவம் என்பதற்கு இலக்கணம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமும் அந்த தவத்தை மேற்கொண்டு நம் உயிர் முன்னேற்றத்திற்கு நாம் ஏதாவது இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினால், தீய சிந்தனைகளை விட்டு விலகி நல்லாரோடு இணைந்திருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த குரு சனி ஆகிய இணைவினால் ஏற்படக்கூடிய ஆன்மீக யோகத்தினால் நம் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மேலும் இது போன்ற ஜோதிட செய்திகளை அறிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.